வெல்கம் டு அறிவுக்கன் யூடியூப் சேனல். நம்மளுடைய வீடியோஸில் உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒருத்தர் இந்த மாதிரியான டவுட்டை கேட்டிருந்தார், விபச்சாரியை வாய்ப்போட வைத்தால் எய்ட்ஸ் வருமா? இந்த மாதிரியான ஹெல்த் சம்மந்தமான டவுட் உங்களுக்கு வேறு ஏதோ இருந்துச்சுன்னா அதையும் இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா என்னுடைய வீடியோவில் எந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் உங்களுக்கான வீடியோவை நான் அப்லோட் பண்ணுவேன். சரி வாங்க, இதை பற்றின இன்ஃபர்மேஷனை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். இந்த கமெண்ட்ஸ் மூலமாக எய்ட்ஸை பற்றின விழிப்புணர்வு இன்னும் போதிய அளவில் மக்கள்கிட்ட இல்லைங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த வீடியோவில் நான் எய்ட்ஸ் எப்படியெல்லாம் பரவும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கும் இதை பற்றின இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோ பார்க்கறது மூலமாக நீங்கள் கிளியர் ஆகிடுவீங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, எய்ட்ஸ் எப்படியெல்லாம் பரவும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளட் மூலமாக பரவும், அதாவது ரத்த மூலமாக பரவும். ரெண்டாவது சீமன், அதாவது ஆணுடைய விந்தணு. அதுக்கப்புறம் வெஜினா ஃப்ளூயிட், அதாவது பெண்ணுடைய இது. அதுக்கப்புறம் பிரெஸ்ட் மில்க். ஸோ இந்த நாலு கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா எய்ட்ஸ் வந்து பரவும். பிளட்டு மூலமாக எப்படி சீமன் மூலமாகவும் வெஜினா மூலமும் உடல் உறுக்குன்றது மூலமாக வந்து எய்ட்ஸ் வந்து பரவுது. பிளட் மூலமாக எப்படியெல்லாம் பரவும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வேறு ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம உடம்புக்கு பிளட் டிரான்ஸ்மிஷன் பண்ணோம்னா நமக்கு அந்த பிளட் மூலமாக வந்து நமக்கு வரும். அது மட்டும் இல்லை, இவர் இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் அவர் கேட்ட விஷயம் என்னென்னா, வாய் போடுவது மூலமாக வந்து நமக்கு எய்ட்ஸ் வரும் அப்படின்னு கேட்டது. பொதுவாக எச்சில் மூலமாக வந்து எய்ட்ஸ் வந்து ஒருத்தர்கிட்டே இருந்து இன்னொருத்தருக்கு வராது. விபச்சாரிக்கிட்ட அவங்க போய் அவங்களுக்கு கிஸ் பண்ணால் கூட அந்த விபச்சாரிக்கிட்ட எய்ட்ஸ் இருந்தால் கூட உங்களுக்கு எய்ட்ஸ் வராது. எப்போ எந்த எய்ட்ஸ் வரும் அப்படின்னா, அவங்க வாயில் வந்து ஏதேனும் புண்ணு, ஈரில் ஏதாவது இரத்த கசிவு, இந்த மாதிரி இரத்தங்கள் வந்து அவங்க உடம்புல இருந்துச்சுன்னா உங்களுடைய விஷயத்தை வந்து அவங்க வந்து சுவைக்கும்போது அந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து உங்களுடைய உறுப்புகளில் தொற்றும், அதாவது தொற்றிக்கொள்ளும். அப்படி தொற்றிக்கொள்வது மூலமாக தான் உங்களுக்கு அவங்கக்கிட்டேருந்து எய்ட்ஸ் வருமே தவிர அவங்க எச்சில் மூலமாக வந்து எய்ட்ஸ் வந்து பரவவே பரவாது. அதே சமயத்தில் உங்களுக்கு எய்ட்ஸ் இருக்குது, அவங்களுக்கு வந்து எய்ட்ஸ் இல்லை அப்படின்னா, உங்களுடைய விந்தணுக்கள் வந்து அவங்களுடைய வாயில் படும்போது உங்களுடைய விந்தணுக்கள் மூலமாக அந்த பெண்ணுக்கு வந்து எய்ட்ஸ் வந்து பரவ வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து காண்டம் பயன்படுத்தினா எய்ட்ஸ் வராது. அதாவது அவங்க பல்ல வந்து ஏதேனும் ஈரில் வந்து இரத்த கசிவோ இல்லை வாயில் வந்து புண்கள் இருந்தாலும் அந்த எய்ட்ஸ் நோய் வந்து உங்களுக்கு தொற்றிக்காது. அதே மாதிரி உங்களுடைய விந்தணுக்கள் வந்து அவங்க வாய்க்குள்ளே போகாது. ஸோ இந்த மாதிரி காண்டம் பயன்படுத்துறது மூலமாக வந்து எய்ட்ஸ் பரவதை வந்து நம்மளால் தடுக்க முடியும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு எய்ட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் எய்ட்ஸ் கண்டிப்பாக வரும். அது டாக்டருடைய ஆலோசனைப்படி அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு குழந்தைக்கு வராத அளவுக்கு நம்மளால் தடுக்க முடியும். பட் குழந்தை பிறந்த பிறகு அவங்க குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கவே கூடாது. அவங்களுடைய குழந்தைக்கு அவங்க தாய்ப்பால் கொடுத்தாலும் அந்த தாய்ப்பால் மூலமாக வந்து குழந்தைக்கு வந்து எய்ட்ஸ் வந்து பரவும். அதே போல் விபச்சாரிக்கிட்ட போகிற ஆண்கள் வந்து பெண்களுடைய மார்பகத்தை சுவைக்கும் மூலமாக ஆண்களுக்கும் எய்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு எய்ட்ஸ் எப்படியெல்லாம் பரவும், எப்படியெல்லாம் பரவாது அப்படிங்கிறத ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த மாதிரியான உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குண்டான வீடியோவை நான் உடனே அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ.